ஹே காய்ஸ், வெல்கம் டு ஏபிசிஆர்எஸ் பட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான டிஷ் பார்க்க போகிறோம். புதுமையுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் நான் அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், ஆரஞ்ச் கலர் கவர் பால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி. இப்போது நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்க ஃபலுடா மிக்ஸ், நம்ம செய்ய போகிற ஐட்டம் பேர் என்ன, ஃபலுடா. ஸோ இந்த ஃபலுடா மிக்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய விதமான பிராண்ட் கிடைக்குது. இப்போ நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர், தட் இஸ் மாம்பழ ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலாங்கிறது பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு லிட்டர் பாலில் செய்யக்கூடிய ஒரு ஃபுல் இது. ஆனால் நம்ம வெறும் அரை லிட்டர் பாலில் செய்ய போகிறோம். ஸோ நான் பாதி தான் எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபலுடா வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்கு எஸ்பெஷலி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் பிடிச்சவங்களிருந்தால் கண்டிப்பாக இது மில்க் ஷேக்கு இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சேமியா, சப்ஜா சீட்ஸ், இந்த ஃப்ளேவர், அந்த பவுடர் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து பாதி மட்டும் எடுத்து நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மேங்கோ ஃப்ளேவர், இது வந்து ஸ்ட்ராபெரி, ரோஸ், ஏலக்கி, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம பாதிக்கு பாதி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எடுத்து போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஏன் தண்ணியில் போடுறோம், டைரெக்டாக பாலில் போடாமனா கட்டி இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் எதுவும் லம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம கொதிக்கிற பாலில், ஆல்ரெடி பால் வந்து சுட வச்சுருக்கேன். ஸோ அது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்து இதை ஊற்றிடுறேன். இதை சிம்மில், தட் இஸ் லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு. ஸோ பாத்திரம் வைக்கும் போதே பார்த்து கொஞ்சம் வைங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதித்த பிறகு ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஆறின பிறகு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு செய்ய தோணும். போனேன்னா நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம், இது டைரெக்டாக இப்படியே சாப்பிட்லாம். பட் ரியல் ஃபலுடா நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் போனீங்கன்னா எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் ஷர்பத் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நான் ஊற வச்சிருந்த ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த கூலான இந்த ஃபலுடா மிக்ஸை வந்துட்டு ஊற்றிடுறோம். நான் ஏன் வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு மேலே என்ன டாப்பிங்ஸ்லாம் போட போகிறேன், அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை, இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வந்து நீங்கள் ஆக்சுவலி இதில் ஃப்ரூட்ஸ்லாம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இதெல்லாம் போட்டிருக்கேன். அண்ட் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமும் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் வெனிலா குக்கீஸ் ஃப்ளேவர் வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பிளெயின் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிளெயினாக சாப்பிட்டா பாயசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது தான் ரியல் ஃபலுடா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ மறுபடியும் டாப்பிங்ஸ் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி பருப்பு, பாதாம், இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இது வந்து மாம்பழ ஃப்ளேவர் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கேன், மாம்பழத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் வாழைப்பழம், பப்பாயா, ஆப்பிள், என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலுமே இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு தனித்தனியாக இந்த மாதிரி போடுறோம். சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, டேஸ்ட் அவ்வளோ ஆசமாக இருக்கும். நீங்கள் வந்து ரோஸ் சிரப் வந்து கம்பல்சரி ஊற்றணுங்கிறது கிடையாது. நன்னாரி சர்பத்து, எது வேணால் சாக்லேட் சாஸ் எது வேணால் ஊற்றலாம், இல்லை ஊற்றாமே கூட இருக்கலாம். ரியல் ஃபலுடா டேஸ்ட் வந்து சீரியஸ்லி இட் வில் பி ஆசம். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். இந்த சம்மருக்கு செமையாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.